ப்ரைஸ் லார்ட், வெல்கம் டு பைபிள் உலகம். ஆண்டவராக இயேசுவின் பெயரால் உங்களை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த வேதவினா போட்டியிலே கலந்து கொள்ளுகிற உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவிக்கிறேன். அதே போல் வந்து இன்றைக்கி வந்து நம்ம செப்டம்பர் மாதத்துக்கான 50 கேள்விகளை அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தயவுசெய்து நம்ம பைபிள் உலகம் சேனலில் அந்த வீடியோ இருக்கிறது, நீங்கள் போயிட்டு அதை பார்த்து நீங்கள் அதுக்கு ஆன்சர்ஸ் பண்ணும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். வாங்க இந்த நாளுக்குரிய கேள்வியை பார்க்கலாம். இந்த நாளுக்குரிய கேள்வி வந்து, இந்த வசனம் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணுங்க. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், அதுதாங்க வசனம். இது வந்து எங்கே இருக்குது அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். எந்த புஸ்தகத்தில் இருக்குதுன்றத, எங்கன்னா யோவான் நற்செய்தி நூலில் இருக்குதுங்க. ரொம்ப அழகான ஒரு அறிமுகம், யோவான் ஸ்நானகனை பற்றி ஒரு அறிமுகம், இயேசுவானவரை பற்றி ஒரு அறிமுகம். அப்போது இங்கே இயேசுவானவரை பற்றி அறிமுகம் பண்ணுற போது இந்த வார்த்தை வந்து வருது. என்னென்னா, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அதுக்கு முன்னாடி வசனத்தை நான் சொன்னேன்னா நீங்கள் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை கடவுளோடு இருந்தது, அந்த வார்த்தை கடவுளாகவே இருந்தது, அவர் மூலமாக எல்லாமே உண்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அதிகாரத்தில் வருங்க. ஸோ ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பைபிளில் தரங்க, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். இந்த வசனம் எங்கே இருக்கிறது என்பதை நீங்கள் கண்டுபிடிச்சு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் அல்லது வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பதில்களை நீங்கள் தவறாமல் அனுப்புங்கள். இன்றைக்கி வந்து ஒரு வசனம், என்ன வசனம் அப்படின்னா, கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? நமக்கு தைரியம் கொடுக்குற, உற்சாகத்தை கொடுக்குற, நமக்கு மனோபலத்தை கொடுக்கின்ற ஒரு வசனங்க. கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? பயப்படாதிருங்கள். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரோடும், அவருடைய குடும்பத்தின் பிள்ளைகளோடும் இருந்து நம்மை பாதுகாத்து வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறார். வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று வேதம் சொல்கிறது. இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையிலே இனிய நாளாய் நன்னாளாய் இருக்கும்படியாய் எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டுதல் செய்கிறேன். ஆண்டவர் உங்களுடைய எல்லா தேவைகளையும் அவர் சந்திப்பாராக. இந்த நாளில் வந்து இன்னொரு நான் ரிமைண்ட் பண்ணுறேன். என்னென்னா, நம்ம செப்டம்பர் மாதத்துக்கான 50 கேள்விகள் எங்கேருந்து எடுத்துருக்குறோம் அப்படின்னா, தானியல் தொடங்கி சகரியா மல்கியா முடிகிற வரைக்கும் எடுத்துருக்குறோம். 50 கேள்விகள் எளிமையான கேள்வி தான். ஸோ அதனால் சிறிய தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் இருந்து 50 கேள்விகள். ஸோ நீங்கள் கண்டிப்பாக அதுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த நாளிலே பிறந்தநாள் காணுகின்ற ஒவ்வொருவருக்கும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நீங்கள் இன்னும் அநேக பிறந்த நாட்களை காணும்படி தேவன் கிருபை செய்வாராக. திருமண நாள் காணுகின்ற சகோதர சகோதரிகளுக்கு திருமண நாள் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்கள் குடும்பத்தை அவர் தழைக்க செய்வாராக. நாளைக்கு நான் வந்து இன்னொரு புதிய கேள்வியோடு உங்களை சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ ஃப்ரம் பைபிள் உலகம். நான் உங்கள் அருணன் பால். நாளை சந்திக்கலாமா? ஆமேன், ஆமேன்.